நம்ம எகிப்தோட ராஜா அல்லது ராணி இறந்த பிறகு உடல்களை பதப்படுத்தி பாதுகாக்க பிரமிட்ஸை பயன்படுத்தியிருக்காங்கன்னு தெரியும். ஆனால் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரான கிறிஸ்டோஃபர் டன் ஏன்ஷியன்ட் டெக்னாலஜிஸ் பற்றி நிறைய ஆர்டிகல்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. இந்த ஆர்டிகல்ஸில் குறிப்பாக சொல்ல போனால் த கீசா பவர் பிளான்ட் அப்படிங்கிற புத்தகத்தில் பிணங்களை பதப்படுத்தி பாதுகாக்கிற இடம் தான் பிரமிட் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இவரோட புத்தகத்தில் பிரமிட்ஸை ஒரு பவர் ஜென்ரேட்டராக தான் பயன்படுத்தியிருக்க முடியும்னு சொல்கிறாரு. இதை சில காரணங்களை வச்சு உறுதியாக சொல்கிறாங்க. அது என்னென்னா, முதல் காரணமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அதிகபட்சமான கலரைகளில் எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பிரமிட்ஸில் இருக்கக்கூடிய கலரைகள் மட்டும் இல்லாமல் ரூம்ஸ், காரிடர்ஸ் இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே எழுத்துக்கள் பொறிக்கப்படவே இல்லை. குறிப்பாக சொல்ல போனால் இந்த மாதிரி இடங்களில் மட்டும் எழுத்துக்கள் பொறிக்கப்படாத காரணம் என்னன்னு தெரியல. ரெண்டாவதா, பிரமிட்ஸ்குள்ள கிரானைட் கலரைகள் இருக்கு. இந்த கலரைக்குள்ள ஒரு ஹைலி கண்டக்டிங் மெட்டீரியல் இருந்திருக்கு. இந்த கண்டக்டிங் மெட்டீரியல் ஒரு கண்டென்சராக செயல்பட்டுருக்கு. இந்த கலரைக்கும் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டிக்கும் சம்மந்தம் இருக்கிறத எப்படி உறுதிப்படுத்துறாங்கன்னா, இந்த கலரை மட்டும் ரொம்ப வித்தியாசமான அமைப்பு கொண்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த கலரை அமைந்திருக்க இடம் ரொம்பவே தனித்துவமாக இருந்திருக்கு. இந்த கலரையை வெறும் கலரையை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்த ரிசர்ச்சர்ஸ் இந்த கலரையை ஆய்வு பண்ணியிருக்காங்க. ஆய்வு முடிவுகளில் இந்த கலரையில் பிணம் இருந்ததுக்கான எந்த தடயங்களுமே கிடைக்கல. அப்போது இந்த கலரையோட உண்மையான பயன்பாடு என்னவாக இருந்திருக்கும்னு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இந்த கலரைக்குள்ளே இருந்த ஹைலி கண்டக்டிங் மெட்டீரியல் இதுக்கு முன்பாகவே யாராலையும் திருடப்பட்டிருக்கு. மூணாவது காரணமாக, பிரமிட்ஸை சுற்றி ஒயிட் லைம் ஸ்டோன் டூஃபாவை வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த லைம்ஸ்டோனோட முக்கியமான எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டி இது ஒரு இன்சுலேட்டராக செயல்படும். அதாவது பிரமிட்ஸில் ஜென்ரேட் ஆகக்கூடிய கரண்ட் லீக் ஆகாமல் இருக்க இந்த இன்சுலேஷனை பயன்படுத்திருக்கலாம்னு நம்பப்படுது. இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்சுலேஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மெட்டீரியல்ஸை பிரமிட்ஸில் பயன்படுத்த காரணம் என்னன்னு தெரியல. நாலாவது காரணமாக, பிரமிட்ஸ் கட்டுறதுக்கு பிங்க் கிரானைட் பிளாக்ஸ் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த கிரானைட் பிளாக்ஸ்க்கு ரேடியோ ஆக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிசியோ எலக்ட்ரிக் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்குது. அதாவது இந்த கற்கள் மேலே குறிப்பிட்ட அளவு அழுத்தத்தை கொடுக்கும்போது இதால் பவர் ஜென்ரேட் பண்ண முடியும். இது எப்படி பிரமிட்ஸில் சாத்தியம்னா, இந்த உலகத்தோட மிகப்பெரிய நதியான நைல் நதி ஆரம்ப காலகட்டத்தில் பிரமிட்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் இந்த நதியானது ஆர்ப்பரித்து ஓடி இருக்கு. இந்த நதியோட தண்ணீர் வேகமாக பாய்ந்து பிரமிட்ஸோட கற்கள் மேலே மோதும் போது ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர் கிரியேட் ஆகிருக்கு. இந்த ப்ரெஷரை வச்சு தான் இந்த கற்கள் எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணியிருக்கு. அதே மாதிரி பிரமிட்ஸில் இருக்கக்கூடிய அண்டர் கிரவுண்ட் ரூம்ஸ் ஏதோ ஒரு வகையில் ஒன்று கூட ஒன்று இன்டர்லிங்க் ஆகிருக்கு. பிரமிட்ஸில் இருக்கக்கூடிய கிரானைட் சுற்றி இருக்கக்கூடிய காற்றை அயனைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதனால் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இன்னுமே நல்லா அதிகமாகும். அண்டர் கிரவுண்ட் ரூம்ஸ்லேருந்து ஜென்ரேட் ஆகக்கூடிய எலக்ட்ரோ மேக்னட்டிக் கரண்ட் ஒன்று கூட ஒன்று இன்டர்லிங்க் ஆகி பிரமிடோட அப்பர் மோஸ்ட் பார்ட்டுக்கு போகும். அந்த காலத்தில் பிரமிடோட உச்சியில் பிரமிட் ஷேப்லேயே ஒரு கோல்டு இருந்திருக்கு. இந்த கோல்டன் பிரமிடோட வேலை என்னன்னா, பிரமிட்லேருந்து உருவாகக்கூடிய கரண்ட்டை மற்ற இடங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான். இந்த இடத்துல கோல்டை யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, கோல்டு ஒரு ஹைலி கண்டக்டிங் மெட்டீரியல். இதில் நமக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, பிரமிடோட அமைப்பு பூமியில் தொடங்கி அதோட மேற்பரப்பு எங்கே போய் முடியுதுன்னா அயனோஸ்பியரில் முடியுது. இந்த கரண்ட் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இடத்துலேருந்து மேலே இருக்கக்கூடிய லேயர் தான் அயனோஸ்பியர். இந்த லேயரில் பாசிட்டிவ் சார்ஜஸ் மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி இடத்துல நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்கும். இதை இன்னொரு விதமாக நெகட்டிவ் சார்ஜில் ஆரம்பித்து பாசிட்டிவ் சார்ஜில் முடியுதுன்னு கூட சொல்லலாம். இந்த அமைப்புகளோட பிரமிட் கட்டப்பட காரணம் என்னன்னு தெரியல. இந்த காரணங்களை அடிப்படையாக வச்சு தான் பிரமிட் கண்டிப்பாக ஒரு பவர் ஜென்ரேட்டர்னு ஆணித்தனமாக சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் இன்ஜினியரான வில்லியம் சிமன்ஸ் பிரமிடோட உச்சிக்கு கிளைம் பண்ணி போயிருக்காரு. அவர் உச்சியை ரீச் பண்ண பிறகு உடம்புல கரண்ட் பாஸ் ஆகிற ஃபீல் இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதே மாதிரி சில வித்தியாசமான நிகழ்வுகளும் நடந்திருக்கு. இதோட நான் இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குற உங்களுக்கு பிரமிட் அமைப்புகளுக்கு பின்னாடி இருக்க பயன்பாடு என்னவாக இருக்குன்னு உங்கள் புரிதலை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.